Hello friends, welcome to UniqueStorm. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா துவரம் பருப்பு செடியை பத்தி தான் பார்க்க போறோம். இதுதான் துவரம் பருப்பு செடி. இது வந்துட்டு இதோட தாயகம்னா ஆசியா தான். இது வந்துட்டு 3500 ஆண்டுகளுக்கு பழமையானது. துவரம் பருப்பு செடி வந்துட்டு 1 மீட்டர்லேருந்து 4 மீட்டர் வரைக்கும் வளரும். இது வந்துட்டு ஒரு வளமான மண்ணில் தான் வந்துட்டு செழித்து வளரும், அதாவது செம்மண்லேயும் நல்லா வளரும். இந்த துவரம் பருப்பு செடியை பாருங்கள், காற்றில் வந்துட்டு எவ்வளோ அழகாக அசையுது. இந்த ஒரு செடி வந்துட்டு நிறைய கிளைகள் இருக்கும், இதில் பார்க்குறதுக்கே மரம் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்துட்டு 4 மீட்டர் தான் இதோட இது, ஆனால் பார்க்குறதுக்கு மரம் மாதிரி இருக்கும். இதுதான் அதோட பூ, மஞ்சள் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் அதோட காய், பச்சையாக இருக்கிறப்ப அதோட காய் இப்படி தான் இருக்கும். துவரம் பருப்பு டெய்லியும் நம்மளோட உணவில் வந்துட்டு ஒரு முக்கிய இடம் வகிக்குது. இதோட ஆங்கில பெயர்கள் என்னென்னா ரெட் கிராம், தூர் தால் என்ன சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு புரதம், மாவு சத்துக்கள் நிறைந்துள்ளது. இதில் வந்துட்டு வைட்டமின் சியும் உள்ளது. இது வந்துட்டு நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தியும் இதுக்கு இருக்குது. நம்ம துவரம் பருப்பு விதையை வந்துட்டு மண்ணில் போட்டோன்னா ஒரு 15 நாள்லேயே வந்துட்டு செடி வந்துடும். துவரம் பருப்பு செடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மரம் போலேயே காட்சி அளிக்கும். 3 மாதங்கள் கழித்து பூ வச்சு காய் வச்சிடும். 5 மாசத்தில் வந்து அந்த காய் காஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த காயை பறித்து நம்ம அந்த தோலை தனியாகவும் பருப்பு தனியாகவும் எடுத்துருவோம். அந்த தோலை வந்துட்டு நம்மளோட மாட்டுக்கு தீவனமாக பயன்படுத்துவோம். பருப்பை வந்து உடைச்சி நம்ம கிளீன் பண்ணி நம்மளோட சமையலுக்கு அதை பயன்படுத்துவோம். இந்த துவரம் பருப்பு செடியை வந்து பயிர்களுக்கு நடுவில் தான் வளர்ப்பாங்க, அதாவது மஞ்சள், உளுந்து, வேர்க்கடலை, பருத்தி இந்த மாதிரி செடிகள் பயிர்களுக்கு நடுவில் தான் வந்துட்டு இதை வளர்ப்பாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி இது தான் வளர்ப்பாங்க. பருப்போட பூ வந்துட்டு மஞ்சள் நிறத்தில் ஊதா சிவப்பு இதழ்களோட காட்சி அளிக்கும். சிலர் வந்து இந்த பச்சை பருப்பையே வந்துட்டு சாம்பார்ல போட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க. பூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, மஞ்சளா பாக்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. இதுதான் அந்த காய் காஞ்சி இருக்கிறப்ப இப்படிதான் இருக்கும், இது பச்சையா இருக்கிறப்ப இப்படிதான் இருக்கும். காய் மொத்தமா காஞ்சிருந்தா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு பருப்பு எடுப்போம். இதுதான் அந்த காயில இருந்து எடுத்த துவரம் பருப்பு. Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா UniqueStorm சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.